தினத்து நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு என் கூட ஒரு நடிகை சொல்லலாம், பின்னணி குரல் கலைஞர் சொல்லலாம், ஒரு எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்கேன் அப்படின்னு சொல்றது தான் பெருமையா நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் நம்ம கூட இருக்காங்க, தீபா வெங்கட். அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் தீபா வெங்கட். யார் தீபா வெங்கட்? வந்து நீங்க சொன்ன எல்லாமே தான். அதையும் மீறி வந்து நான் ஃபர்ஸ்ட் ஐ கன்சிடர் மை செல்ஃப் அ ட்ரூ டாட்டர். என்னன்னாக்கா எதுவாக நம்ம ஆனோம் அப்படின்னாலுமே அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் நடந்ததுனாலுமே யாராவது ஏதாவது நல்லா பண்ணியிருக்காங்க, ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன வளர்ப்பு அப்படின்ட்டு தான் ஆரம்பிப்பாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அப்ரிங்கிங் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் கிட்டேருந்து எனக்கு இருந்தது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் ஆனது எப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாக்கா பிகாஸ் ஐ எம் அ டாட்டர் டு த பேரண்ட்ஸ் ஐ ஹேவ், எங்கள் அம்மா எங்கள் அப்பா. இன்னொரு நார்மல் ஆக்சுவலி வேற வெரி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி நாங்கள். ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி, எனக்கு ஒரு சிஸ்டர். ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி தான் இருந்தோம். மும்பையில் தான் வளர்ந்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ். அப்புறம் இங்கே சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே நிஜமாவே 100% அதை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன்ட்டு சொல்லணும். மீடியாவுக்கும் எங்களுக்கும் கனெக்ஷனே கிடையாது சுத்தமாக, யாரும் எங்கள் ஃபேமிலியிலலாம் மீடியாவிலலாம் கிடையாது. பட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட், ஏதாவது ஒரு விதமான ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அது வந்து ட்ராமா, மியூசிக், டான்ஸ். மியூசிக் அண்ட் டான்ஸில் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அம்மாவுக்கு என்னை சேர்க்கணும்னு ஆசை. ஸோ அதனால் ரெண்டுமே நான் கற்றுக்கிட்டேன். ஸ்கூலில் என்ன காம்படிஷன் எல்லாத்துலேயும் நான் சேர்த்து விட்ருவா அம்மா. எப்போவுமே அந்த நிறைய இன்னமும் இருக்கிறது ப்ரைஸஸ் எல்லாம், ஒரு கிண்ணம் இல்லை டவரா ஒரு கப்பு, ஏன்னா லைக் சின்ன ஒரு டம்ளராக கூட இருக்கும், அதெல்லாம் எழுதியிருக்கோம் தீபா வெங்கட் அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட் அதில் வந்து என்றைக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ அது எங்கேருந்தும் இந்த மீடியாக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. நிறைய ஹீரோயின்ஸ்க்கு பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னா என்னென்ன? நான் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் தேவயானிக்கு நான் வாய்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்னேஹாவுக்கு பேசியிருக்கேன், காஜல் அகர்வாலுக்கு பேசியிருக்கேன். இப்போது ரீசெண்ட் ஆக்ட்ரஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஜல் அகர்வாலுக்கு, நயன்தாரா அவங்களுக்கு, அனுஷ்காவுக்கு, நிறைய பேருக்கு பேசியிருக்கேன். ஸோ தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப், ஒவ்வொரு ஃபிலிமுமே நம்ம வந்து ஒரு பெஸ்ட் எஃபர்ட் போட்டு தான் நம்ம பேசுவோம். அதனால் வந்து பர்டிகுலர் ஃபேவரட்ஸ் அப்படின்னுட்டு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இஃப் ஐ கோ பேக், சில மூவிஸ் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு பேசியிருக்கோம். அதில் வந்து கோவில்பட்டி வீரலட்சுமின்னு ஒரு ஃபிலிம், சிம்ரன் அவங்களுக்கு பேசினது, அதே மாதிரி ஏழுமலையில் சிம்ரனோட ரோல், அது எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுக்கு ரீசன் அவங்க அவ்வளோ ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த பெர்ஃபார்மென்ஸ்க்கு நம்ம மேட்ச் பண்ணி நம்ம குரலில் வந்து அதை கொடுக்கணும், அதுவும் அந்த லிப்ஸிங்க், அந்த மாடுலேஷன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அவங்க பேசுகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பேசினது. கன்னத்தில் முத்தமிட்டால் அவங்களுக்கு பேசினேன். இப்போ நினச்சாலுமே ஃபர்ஸ்ட் டைம் மணிரத்னம் சார் ஃபிலிமில் நம்ம ஹீரோயினுக்கு பேசுகிறோன்னு நம்பவே முடியல. ஸோ கஷ்டப்பட்டு பேசினேன்னு சொன்னதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசின ஃபிலிம்ஸ் அதெல்லாம். அண்ட் ரீசண்டாக வந்து நயன்தாரா அவங்களுக்கு பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க சூஸ் பண்ணுற ரோல்ஸ் அந்த மாதிரி. ஷீஸ் காட் அ ஹியூஜ் மார்க்கெட் அண்ட் அவங்க பிக் பண்ணி சூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பொசிஷனில் இப்போ இருக்காங்க. ஸோ ஐ ரியலி என்ஜாய் தோஸ் ரோல்ஸ். உங்களுடைய படங்கள் அப்படி நீங்கள் பேசினதில் எங்களுக்காக சிலதை பேசி காட்ட முடியுமா? வேரியேஷன் வந்து இருந்த சில, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு விஸ்வாசம் படம் பற்றி வேணால் பேசலாம், பிகாஸ் அது இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நல்ல ஒரு நல்ல ஹிட் மூவி. ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா ரெண்டு போர்ஷன்ஸாக இருந்தது. ஸோ இனிஷியலாக ஒரு சீனில் வந்து அஜித் சார் மேலே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஊரே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டுருக்கும். ஸோ இவங்க வந்ததுக்கப்புறமா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு ஒரே கலாட்டாவாக போயிட்டுருக்கும். ஸோ இவங்க வருவாங்க, நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் எவிடன்ஸை காமிப்பாங்க வீடியோவில். அவங்க அந்த எவிடன்ஸ் வச்சு ஒரே கலாட்டா பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஸோ இன்ஸ்பெக்டர், வாட் இஸ் திஸ் அட்ராசிட்டி, எவிடன்ஸை கொடுத்தா அதை வச்சு கலாட்டா பண்ணிட்டுருக்காங்க, நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, அரசு இமீடியட்லி. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கோவமாக பேசுகிற ஒரு சீன். பட் இது வந்து இனிஷியல் போர்ஷன். ஸோ வி ட்ரை டு மெயின்டைன் அ சாஃப்ட் வாய்ஸ். நான் சொன்ன சீன் கொஞ்சம் கோவமாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப கம்போஸ்டாக இருப்பாங்க, அவ்வளோ ஷார்ட் டெம்பர்டு எதுவுமே இருக்காது, ரொம்ப பக்குவப்பட்டு ஒரு மதரா ஒரு கம்பெனியோட ஹெட்டாக அவள். அதில் அவங்களோட இன்ட்ரடக்ஷன் டயலாகே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த டயலாக் பற்றி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. உயரத்தில் எப்போவுமே தனியாக தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக இருக்கிறதுனால தான் நான் உயரத்துலேயே இருக்கேன்.
திஸ் இஸ் ஹர் இன்ட்ரடக்ஷன் டயலாக் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இந்த பர்டிகுலர் டயலாக் என்னமோ அவங்களுக்கு அவ்வளோ வந்து சூட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த அவங்க சொன்ன விதம் அந்த டயலாகோட ஒரிஜினல் கேட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ சொன்னாங்க அஜித் சார் வந்து இந்த டயலாக் வந்து அவங்களுக்காக ஐ பிலீவ் ஹி ஹேட் செட் திஸ் டயலாக் ஃபார் ஹர் இன்ட்ரடக்ஷன். ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அந்த டோன் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மூவியில் யங் அண்ட் ஓல்டு மாறி மாறி வரும். தென் வி டிசைடட் அந்த ரோலுக்கு வந்து ஓல்டு போர்ஷன் நம்ம தனியாக பேசுகிறோம், யங்கர் போர்ஷன் இருக்கிறத நம்ம தனியாக பேசுகிறோம். ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்து இவங்களோட எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா ஒரு மூவியில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம உடனே ஓல்டாக இப்போ பேசின மாதிரி நம்ம டப்பிங்கில் பண்ண முடியாது, அதே டோனை நம்ம மெயின்டைன் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த கண்டினியூட்டி மெயின்டைன் ஆகும். ஒரு ஒரு ஹீரோயின்க்கும் இப்போ நயன்தாராக்கு ஒரு மாதிரி, நீங்க இன்னொரு ஏமி ஜாக்சனுக்கு இன்னொரு மாதிரி. ஏமி ஜாக்சன் கிடையாது. இஃப் ஐ அம் சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ அம் ஸ்பீக்கிங் ஃபார் சம் அதர் ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வால் பேசுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு மூவி அவங்களுக்கு பேசியிருக்கேன், நான் மெர்சல்ல பேசியிருக்கேன், இப்போ அப்கமிங் ஃபிலிம்ல பேசிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னொரு இந்த டோன் மெயின்டைன் பண்ண மாட்டேன். லைக் இப்போ நயன்தாரா மேம்க்கு வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக நான் அவங்களுக்கு நிறைய மூவிஸில் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஐ ட்ரை டு கீப் தட் வாய்ஸ் அவங்களுக்கு நான் ரிசர்வ் பண்ணி வைப்பேன். இல்லைனா வேற படத்தில் பேசும்போது அவங்க பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடும். ஸ்டுடியோலேயே சொல்லிடுவாங்க, சவுண்ட் என்ஜினியர்ஸ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் அங்க, நயன்தாரா உள்ள வராங்க வேணா இந்த இந்த ஆர்டிஸ்ட்க்கு மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டோன் நம்ம மாற்றி கொஞ்சம் பிச் அப்பர் அண்ட் லோவர் நம்ம பண்ணணும். அதில் ஒரு சில ட்ரிக்ஸும் இருக்குது. லைக் பீங் அ வாய்ஸ் ஆர்டிஸ்ட் இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணுவோம். ஒரு ஆக்ட்ரஸோட ஒரிஜினல் வாய்ஸை நம்ம வந்து கேட்டு 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 முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம கொஞ்சம் வந்து மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது சூட் ஆகிடும். நம்ம வேற ஒரு ஆக்டர் நம்ம இப்போ நயன்தாரானா எனக்கு அவங்க வாய்ஸ் நான் நிறைய கேட்டிருக்கேன் அண்ட் ஓரளவுக்கு என்னோட வாய்ஸும் அவங்க வாய்ஸும் மேட்ச் ஆகும். ஸோ அது பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டோன் வந்துடும். பட் இஃப் ஐ எம் ஸ்பீக்கிங் ஃபார் அன் அதர் ஆக்ட்ரஸ் அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் கேட்டு கேட்டு வி வில் ட்ரை டு மேட்ச் இட், அப்போ தான் ரியலாக இருக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, முன்னெல்லாம் டிரெக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப கீச்சு கீச்சுன்னு இருக்கிற குரல் தான் பிடிக்கும். எனக்கு நல்ல பேஸ் வாய்ஸ் எனக்கு. ஸோ நிறைய இடங்களில் வாய்ஸ் டெஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு தான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படி நம்ம இப்படி ஆனோம் அப்படின்ட்டு. ஆனால் வாட் எவர் வி பிகம் எல்லாமே லைஃப்பில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்ததே கிடையாது. நிறைய நாள் வந்து நிறைய மாத கணக்கில் வந்து நமக்கு ஃபோனே அடிக்காது. நமக்கு வந்து சீரியல் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் கூட 6 மாதம்லாம் நான் ஷூட்டிங் போகாமல் இருந்திருக்கேன். டப்பிங் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க லைக் என்னோடய வாய்ஸ் ரெக்கக்னைஸாக இருக்குது, இப்போ நீங்கள் இதை பற்றிலாம் கேட்குறீங்க. பட் சம்டைம்ஸ் வி வில் பி அவுட் ஆஃப் ஒர்க் ஆல்சோ. அந்த டைமில் நம்மளை நம்மளே எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம், அப்போது ஒரு ஒர்க் வந்ததுன்னா நம்ம வந்து எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும், உடனே எது கிடைச்சாலும் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. வி ஷுட் பி இன் அ பொசிஷன் ஆஃப் சூஸிங் அண்ட் டூயிங் அவர் ஒர்க். நம்ம மெரிட்டில் தான் பண்ணணும். கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கி ஃபோட்டோஸ் கொடுத்தது கிடையாது. ஃபோன் பண்ணி சார் நான் இருக்கேன் என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டது கிடையாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இண்டஸ்ட்ரியில். ஐ ஹவ் வெரி 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 ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில். ஸோ நம்மளோட மெரிட்டில் நம்ம வந்து முன்னுக்கு வந்தால் தான் நமக்கு மரியாதை. அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு விஷயம் வந்து நானாக கற்றுக்கலை. நான் மறுபடியும் பிகினிங்கில் சொன்ன மாதிரி என்னோடய பேரண்ட்ஸ் அதை எங்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஏன்னா நிறைய நமக்கு ஒர்க் இல்லைன்னா நமக்கு கண்டினியூஸாக நமக்கு ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்கேயோ ஒரு ஃபினான்ஷியல் க்ரன்ச் ஒன்று வரும், அந்த டைமில் நம்ம வந்து எடுக்கிற டிசிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோடய பேரண்ட்ஸ் அந்த விதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில். ஹீரோயின் ஆஃபர்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு இனி வரைக்கும் தெரியாது. நான் சண்டை போட்டிருக்கேன், எனக்கு ஹீரோயின் ஆஃபர்ஸ் வருது நீங்கள் என்ன பண்ண விட மாட்டேன். நோ, ஹீரோயின்னா நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டி இருக்கலாம், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்னை மெயின்டைன் பண்ணி என்னை கேரி ஃபார்வர்ட் பண்ணின என்னோடய அம்மா அப்பா, இப்போ என்னோடய ஹஸ்பண்ட், என்னோட மாமனார் மாமியார், தே ஆர் அ ஹியூஜ் பில்லர் ஆஃப் சப்போர்ட். நீ என்ன பண்ணுறதுனாலும் மேக் த ரைட் டிசிஷன். ஏன்னா உள்ளே போய் ஒர்க் பண்ண போகிறது நீ, நீ கமிட் பண்ணுறியா, அந்த பர்சன்ஸ் அந்த பீப்புள் அந்த யூனிட் ஒன்று கம்ஃபர்டபுளாக இருக்கா, அப்போ தான் நீ வந்து யூ கேன் பி ஹாப்பி. திஸ் கோஸ் ஃபார் ஆல் த விமன் ஹூ ஆர் ஒர்க்கிங் அவுட். ஏன்னா நிறைய லேடிஸ் ஆர் தேர் இன் மீடியா தீஸ் டேஸ். ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டு சீ தட். அட் த சேம் டைம் நம்மளோட ரெஸ்பெக்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது பெரிய சேலஞ்ச். அதை நான் வந்து இவ்வளோ நாளாக பண்ணிட்டுருக்கேன்னு நான் ஹாப்பி. மக்களோட மனசில் இடம் பிடிச்சது ஒரு பெரிய அவார்டுன்னு சொல்லலாம். அதை தாண்டி நீங்கள் வாங்கின அவார்ட்ஸ்லாம் என்னென்ன? இங்கே வந்து நம்ம சீரியல்ஸ்க்கு அந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் நான். மயிலப்பூர் அகாடமி அவார்டு ஒரு 3 முறை வாங்கியிருக்கேன். வேறு வேறு சப்போர்ட்டிங் ரோல், காமெடி ரோல், அப்புறம் லீட் ரோல் அந்த மாதிரியான கேட்டகரிஸில் வாங்கியிருக்கேன். அப்புறம் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து மயக்கம் என்ன அப்படிங்கிற படத்தில் வந்து ரிச்சா கங்கோபாத்யாய்க்கு பேசினதுக்கு வந்து நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அவார்டு வாங்குகிற டைமில் ஏதோ ஷூட் அந்த மாதிரி எதுவும் போக முடியல வாங்குறதுக்கு. பட் அது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு, அது வாய்ஸ்க்காக வாங்கினது.
அதுக்கப்புறம் 2007 வந்து கலைமாமணி விருதுகள் கொடுக்கும்போது சின்னத்திரை கலைஞர்களுக்கு வந்து கலைஞர் கையால் நான் வந்து விருது வாங்கினேன். ஸோ அதோட ஃபோட்டோ வந்து இன்னமும் என்னோட ஹாலில் இருக்குது. அது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மோமெண்ட். ஏன்னா முதல் முறையாக வந்து இந்த மாதிரி சின்னத்திரை கலைஞர்களுக்கு வந்து கலைமாமணி விருதுகள் சொன்னோன்னே யூஸ்வலாக திரை நட்சத்திரங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லைனா வேறு வேறு கலையில் வந்து இருக்கிறவங்க லைக் வாய்ப்பாட்டுக்கு இல்லைனா ஏன்னோ லைக் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து சப்போர்ட்டிங் ரோலுக்கு வந்து கலைமாமணி விருது வாங்கினது, அதுவும் ஃப்ரம் நன் அதர் தென் கலைஞர் அவர்கள். ஸோ அவர்கிட்டருந்து வாங்கினது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். அண்ட் தென் மோர் ரீசென்ட்லி வந்து ஒரு மேகசின் JFW நெட்டு இப்போது லாஸ்ட் இயர் வந்து நயன்தாரா கிமைக்கா நொடிகள் ஃபிலிமில் பேசினதுக்காக பெஸ்ட் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் நெட்டு விருது கொடுத்தாங்க. ஸோ அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மூவி அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விருதுகள் நீங்கள் சொன்ன மாதிரி இதையும் தாண்டி வந்து நிறைய பேர் மைண்டில் நம்ம நிற்கிறது இம்பார்ட்டன்ட். அதில் வந்து சில ப்ராமினென்ட் டைலாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் மறக்காமல் இருக்காங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் சொன்ன மாதிரி சிம்ரனுக்கு வந்து ஏழுமலையில் பேசின அந்த லைனில் வந்து அந்த மூவியில் கடைசியில் வந்து எல்லாருமே வந்து அர்ஜுன் சாரை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி ரொம்ப தரக்குறைவாக வந்து பேசுவாங்க. அது இவங்க ஃபுல் டேம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அதை கேட்டு 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 தாங்க முடியாமல் கடைசியில் அவங்க கை முழுக்க ஏதோ ஃபுட் ஏதோ டீ ஏதோ வச்சுருப்பாங்க, அந்த ட்ரே கீழே போட்டு அவங்கள பயங்கரமாக திட்டுவாங்க. அப்புறம் இங்கிலீஷ்லலாம் வரிசையாக வச்சுன்னு பேசி கடைசியில் அதை ஒரு வெட்டி போட்டுடுவேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. தட் ஒரிஜினல் வாஸ் டூ குட். இது சில சமயம் பைலட் ட்ராக்லாம் கேட்கும்போது ஏன் இந்த ஆர்டிஸ்டே வந்து பேசலை, நம்ம எதுக்கு இருக்கோம், அவங்க ஒரிஜினலே அவ்வளோ நல்லா இருக்கேன்னு தான் தோணும். பட் அர்ஜுன் சார் அந்த டப்பிங்கில் இருந்தார். ஸோ அந்த வெட்டி போட்டுருவேன் கேட்கும்போது நிஜமாகவே அவங்க கழுத்தை வெட்டுற மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கணும். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் தட் எஃபெக்ட் ஐ கேன் பிரிங் இட் நவ், பட் ஐ ட்ரை மை பெஸ்ட். எனக்கு பயங்கர கோவப்பட்டு கண்ணெலாம் அப்படியே ரெட் ஆயிட்டெல்லாம் சொன்னேன். லைக் இட் கேம் ஸோ 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 ஸ்ட்ராங்லி. ஒரு டூ டேக்ஸ் தான், ஹி செட் ஓகே. இட்ஸ் அன் அமேசிங் டிரெக்டர் டு ஒர்க் வித். அந்த மாதிரி நயன்தாராக்கு வந்து ராஜாராணியில் பேசின லைன் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜெய் கூட அவங்க பஸ் ஏதோ வாட் சீன் ஐம் டாக்கிங் அபௌட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போடா போ, உனக்கு எல்லாம் தேன் மொழி கனிமொழின்னு எவ்வளோச்சும் வாக்கிய வரப்ப தெரிஞ்சிட்டு இருப்பா, அவளை தேடி தேடி லவ் பண்ண, அதெல்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். என்னங்க நீங்க, ஏங்க எனக்கு எங்க அப்பா தாங்க பயம், மற்றபடி நான் லவ்யூங்க. ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி ஃபீல் இருக்கு ஆக்சுவலி. பர்சனாலிட்டி எல்லாம் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர், இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பர்சனாலிட்டிஸ் எல்லாம் வந்து வந்துருக்கு. இதுக்கு அப்படியே ஒரு வேற மாதிரியா ரிச்சாக்கு நீங்க பேசிருப்பீங்க மயக்கம் என்ன. எஸ் எஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிச்சாக்கு வந்து பேசினது வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங், செல்வராகவன் சாரோட ஃபிலிமில் நான் முதல் முறையாக வாய்ஸ் கொடுத்து நான் செலக்ட் ஆனேன். நான் வாய்ஸ் டெஸ்ட்டுன்றது இன்றைக்குமே நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம். ஒரு மூவிக்கு போகும்போது வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து டைரக்டர்ஸ் வந்து ஓகே பண்ணுவாங்க. ஸோ ரிச்சாக்கு வந்து பேசினது பர்டிகுலர்லி அந்த டைமில் வந்து செல்வா சாரோட ஒய்ஃபும் சரி நானும் சரி ரெண்டு பேருமே வி வர் கேரியிங். ஸோ அந்த சீன் டப் பண்ணும்போது ஐ திங்க் மேமும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், கீதாஞ்சலி அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தை கரு கலைஞ்சி, தனுஷ் தள்ளி அவங்களுக்கு கரு கலைஞ்சி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களே எப்படியோ போய் ரிட்டர்ன் வந்துட்டு அந்த ஃபுல்லாக அந்த ஹாலை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வசனமே இருக்காது, ஒன்லி எஃபெக்ட் 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 அண்ட் க்ரையிங். டப்பிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டம், ஆனால் கண்டினியூஸாக அழறதும் வந்து கஷ்டம்தான். நம்ம சிரிக்கிறது கஷ்டம்னு சொல்லலாம், எஃபெக்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட், டப்பிங்கே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஐ வில் நெவர் கால் இட் ஈஸி. ஆனால் அந்த பர்டிகுலர் சீன் ஐ வாஸ் ஸோ வரிடு. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இப்போலாம் இன்டர்நெட்டில் அப்படியே திறந்தா ஏகப்பட்ட விஷயம். ஸோ நான் எல்லாம் பார்த்துட்டு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது எப்படி உட்காரணும் எப்படி கத்தாமல் இருக்கணும் எல்லாம் அந்த சீன் பார்த்துட்டு எனக்கு ஒரு செகண்ட் மயக்கமே வந்துடுது. பிகாஸ் ஐ வாஸ் கேரியிங் அட் தட் டைம் என்னோடய ஃபர்ஸ்ட் சைல்டு. ஸோ இவ்வளோ கத்துறதுனால எனக்கு ஏதாவது ஆகிடுமோ, ஏன்னா நல்லா அடி வயிறுலேருந்து கத்தினா தான் அந்த மாதிரி ஸ்க்ரீம் எல்லாம் பண்ண முடியும். ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்டு, ஐ வாஸ் ஸோ ஸோ ஸ்கேர்டு. ஆனால் ஜஸ்ட் ஒன் டூ டேக்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கத்திட்டு சாரிடா 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 அப்படின்னு பாப்பாக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்டு. பட் அந்த அமேசிங்காக இருந்தது அதோட எஃபெக்ட்டு. டைரக்டர் கேட்டு அப்ரிஷியேட் பண்ணார். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஸ்டுடியோவில் இருக்கிற அசிஸ்டன்ட் டிரெக்டர், சவுண்ட் என்ஜினியர், டிரெக்டர், அந்த வகையில் ஆல் த டிரெக்டர்ஸ் ஐ ஹவ் ஒர்க் வித், அவங்களால தான் நம்ம இன்றைக்கி இந்த ஒரு ஒரு ட்ராக்ல இருக்கோம்.
எல்லார்கிட்டேருந்துமே நம்ம எதாவது கற்றுப்போம். அது கோவில்பட்டி வீரலட்சுமி ராஜேஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஒரு நீர்ப்பறவையில் வந்து சீனு ராமசாமி சாராக இருந்தாலும் சரி, ஏஎல் விஜய், ஐ ஒர்க்ட் இன் த தெய்வத்திருமகள், தாண்டவம் மாதிரியான ஃபிலிம்ஸ், செல்வா சார், அவரோட ஒய்ஃப் கீதாஞ்சலி, ஈவன் வித் தனுஷ் விஐபி டூவில் கஜோலுக்கு பேசும்போது, ஆல் ஆஃப் தெம் வி ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்டேருந்து நம்ம வாங்கிப்போம். ஸோ அதோட பரிமாணங்கள் தான் அடுத்த அடுத்த படத்தில் நம்ம இன்னும் மெச்சூர்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பேசினதை பார்க்குறது வந்து நிச்சயமாக வீட்டில் இருக்கிற அந்த பெண்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம ஒன்றுமே பண்ணலையோ வீட்டில் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்கள் நீங்கள் பேசுறது கேட்டாலே அடுத்த நிமிஷம் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்றது வந்து அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக தோணுன்ற அளவு. நீங்கள் இது இந்த ஒரு விஷயம் சொன்னதுனாலே சொல்கிறேன், எஃப்எம்ல வந்து ஒர்க் பண்ணும்போது இட் இஸ் ஆர் ஜாப் டு டேக் கால்ஸ். நம்ம ஷோ பண்ணுறோம்னா லிசனர் பேஸ்டு ஷோ அது. ஸோ கால் பண்ணும்போது பொதுவாக நம்ம கேட்குற கேள்வி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. இது வந்து நாங்கள் லிசனர்ஸ் என்னென்ன ப்ரொஃபைல்ஸில் இருக்காங்கன்றது நாங்கள் டேட்டா பேஸ் பண்ணுறதுக்காக அந்த டீட்டெயில் கேட்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கேன், இல்லை நான் டெய்லராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க போக, ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க அப்படிம்பாங்க. நான் என்றைக்குமே ரொம்ப அது ரெகுலராக கேட்டு 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 எனக்கு ஏன் ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க, அது எவ்வளோ கஷ்டமான வேலை. ஒரு ஒரு ஒன் வீக் வந்து வேலைக்கு போயிட்டு வர மென் வந்து வீட்டில் இந்த லேடிஸ் பண்ணுற வேலையை பண்ணி பண்ணுனா தெரியும் ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு பின்னால் என்ன. இது ஒரு ஃபெமினிஸ்டாக நான் சொல்கிற விஷயம் இல்லை, அது ரொம்ப கஷ்டமான வேலை. எல்லாரோட மூட்ஸையும் பேலன்ஸ் பண்ணணும், எல்லா திட்டையும் வாங்கிக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைக்கணும், ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் வந்தால் எல்லாருக்கும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும். ஸோ வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து நான் ஒன்றுமே பண்ணலைன்னு என்றைக்குமே சொல்லக்கூடாது, நான் ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லவே கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ தே ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. அவங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் உடம்பு சரியில்லைன்னா தெரியும் யார் நிஜமான பாஸ் வீட்டில்ன்னுட்டு. நிஜமாகவே கேர்ள் டு த நெக்ஸ்ட் டோர் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒருத்தவங்கள தான் இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம். நிஜமாக உங்களுடைய இந்த வார்த்தைகள் மற்றவங்க கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அப்படின்றது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு செலிப்ரிட்டி அப்படின்றத தாண்டி நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட எவ்வளோ அட்டாச்சாக இருக்கீங்க, அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக எங்கள் ஸ்டுடியோவில் வந்து பேசினதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் திவ்யா, அண்ட் கலைஞர் டிவி நேயர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.